ஈஸ்வரன் சொல்றான், ஓ கதையை கடிக்கோ அப்படின்னு அவருக்கு மூணாவது பதில் நாலாவது பதிவு கிடைக்கல. ஈஸ்வரன் இதை வந்து யார் சொல்லிட்டு தானே சொல்லி கதையா காட்டியிருக்காரு, வித்தியாசமாக காட்டுறாரு. அது ரெண்டு ஒண்ணு, ஈஸ்வரன் யாரும் தெரியாம அடிச்சு கொண்டு வாழ்ந்தவர். இதை பார்த்தேன், எதை பார்த்தேன்னா ராம அவதாரம் வந்ததும் கிருஷ்ணன் தான் இருக்கு. யார்கிட்ட ராமன்ட்டே சொல்றாரு, ராமன்ட்டே வஜித்தருந்து ராமா ராம அவதாரம் வந்ததும் கிருஷ்ணன் தான். நீங்க கிருஷ்ணன் வருவாண்டா பின்னாடி எப்படி அவர் வந்து என்ன செய்வார்னு கேட்டாரு, அதையும் நான் வச்சிருக்கிறேன். அவன் என்னென்ன செய்வாங்க கிருஷ்ணன் என்ன செய்வான் அது என்கிட்ட இருக்கு, அது இங்கே இருக்கு. அவங்க கேட்டதான் நான் கரெக்டாக கொடுக்குறேன், கொஞ்சம் வச்சிருக்கேன். இது ஏற்ற ஈஸ்வரனுடையதெல்லாம் நடந்துக்கிட்டு நான் வச்சிருக்கேன். அது வந்து என்ன செய்யணும், அவன் அர்ச்சனா கடவுள் ஒருவர் ஈஸ்வரன் ஒருவன் தான். நீ எல்லாம் எதை வேணாலும் இழந்து ஈஸ்வரனை போய் சரணடைஞ்சுக்கோ, என்னிடம் வந்து என்னிடமே பண்ணிவார் அடுத்து வருது. ஏன்னா மனசில் தானே சரணடையணும் போத, இது அவனுக்கு மனசை பற்றி தெரியாது பண்டிகை இருக்க அப்படியே அதை தூங்கிவிட்டா. அப்போ இதற்கு தானே சரணடையணும், அப்போ இவரை வந்து ஈஸ்வரன் எழுதிட்டேன். நான் அதை படித்து பார்த்தேன் அவங்க மொழிபெயர்த்ததை, அப்பட்டமாக அப்படியே அவனுக்கு ஒரு எழுதும் தெரியல பண்டிகை மாதிரி இருக்கு. ஏன்னா நமக்கு புரியும் இல்லையா, அப்படியே ஈஸ்வரையான கடைசியில் பிரகாசனை கொண்டு வரான். ஏன் கொண்டு வரேன்னா அவனுக்கு மூளை இல்லை, அவனுக்கு அதான் அப்போ திட்டுவார் சித்தவத்தில் என்ன சொன்னார்னா, தத்துவத்தை உணராங்க மகா கெர்வியா பண்டிதன் பேர் வாங்கி தத்துவத்தை அறியாமல் இதை திட்டிகிட்டு வரலாம். ஆனால் இதை வந்துங்கய்யா தூய தமிழர் வரலாறுல அப்படியே அப்பட்டமாக நடந்த இடத்தையும் வாழ்ந்த குடிகளையும் அப்படியே போடிட்டு இன்னும் இன்றைக்கும் அது ஆதாரமாக இருந்துருக்கு. நீங்கள் வந்து 101 புறவ இவங்க இருக்காங்க இல்லைங்க, யார் இந்த கௌரவர்கள் இருக்காங்க இல்லைங்கய்யா, 101 மலைநாடுகள் உள்ள ஒரே பகுதி சேரநாடுதாங்க. சேரநாடுகள் வந்து இன்றைக்கி உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரளா பகுதி, அந்த பகுதியில் இன்னமும் 101 மலை கிராமம் இருக்குது. 101 மலை கிராமங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா புறவர்கள் தாங்க வாழ்றாங்க. எதை எடுத்தாலும் இப்போ அப்பா அந்த பண்டிகை திட்டுறது என்னன்னா அவங்களுக்கு ஞானம் கிடையாது. மகாபாரதம் வந்து தத்துவம், ஆமாம் மகாபாரதம் வெளியே இல்லையா, எல்லாருமே எழுதியிருக்காங்க. காப்பஸ் கூட எழுதியிருக்காரு, வியாசன காப்பஸ் சுந்தரே வியாசன் சொன்ன கரை மாதிரி இருக்கடா பாரு அசிஸ்டண்ட்டா வியாசல கேள்வி பண்ணுறாரு. அதெல்லாம் நீங்கள் கேளுங்க, அப்படியே எடுத்தாந்து தர போகிற அப்படியே வச்சிருக்கிற வியாசன ரொம்ப கேள்வி பண்ணுவார். இப்போ இடத்துல இந்த உலகவாசியால் கொண்டு வாங்கலாம், செத்தா மறுபடியும் உண்டுன்னு பேசிடுவாங்களாம். வியாசன கதை போல இருக்கடா, செத்தவன் எப்படி வர முடியும், ஜீவனை இழந்துடலாம், வேற அறுத்துடலாம், ஆத்மாவே அறுத்துடலாம், எங்களுக்கு யார் வருவா இது என்னடா அப்படிம்பாரு. ஆனால் அந்த போக செத்தா மறுபடியும் ஒரு மணி இருக்கு, காப்பு சுடர் திட்டுவார், முருகன் திட்டுவான், மனசே திட்டுவார், திருவள்ளுவர் திட்டுவார், செத்தா இன்னொரு மருந்து வரும் வேற அறுத்து கேடா. மரத்துல வேலை அறுத்த பிறகு ஒரு மரத்தை பாயில் அறுத்தா கூட தளர்த்துறோம், நீ வேலை அறுத்த பிறகு மரம் எப்படி ஜீவனை சுடுமுறை வரைக்கும் அறுத்துக்கான், சுத்தம் ஒழிஞ்சு போகுது. இதெல்லாம் அதில் வருது சந்தி இந்த வியாசனம். இந்த வியாசனத்துக்காக வந்து அவங்க ஒளிபெயர்த்தது மகாபாரதத்தையும் வியாபாரத்தையும் அவங்க ஒளிபெயர்த்ததுனால அது கூட அவங்க சரி போய் அவருக்கு வேலை நானும் கிடையாது. இப்ப போய் சித்தவத்தினா இந்த மகாவிஷ்ணு ஆகிய கிருஷ்ணன் அவனுக்கு 108 பேர் உண்டு. நாராயணன் சொல்லலாம், வரமானி சொல்லலாம், குருமான சொல்லலாம், 108 பேர் இருக்கு. இந்த மகாவிஷ்ணுவை யார் படைக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் தெரியும். இது யாருடைய சக்தினா ருத்ரனுடைய வேர்வை. நீங்கள் சித்தகத்தை படித்தாலும் தெரியும், தெளிவாக படித்து இது ருத்ரனுடைய வேர்வை. ருத்ரன் அக்னி, அக்னியுடைய வேர்வை சுயணம், சுயனாக சித்திரம். இந்த சித்தர் யாருன்னா மகாவிஷ்ணு. அதை விஷ்ணுவை சொல்லிக்கோ பாரு அப்பா, சக்தின்னு சொல்லலாம் பாரு, வேர்வன்னு சொல்லலாம் பாரு. இப்போ கேரளா வந்து முழுக்க பயம் இல்லாது இதை பெரிய புரிஞ்சுக்கிறது. ஏன்னா நம்மளும் கையில் வச்சுக்கிட்டு வேதத்துக்கு தெரியாமல் உங்களுக்கு வரேன் இருக்காது, முழுக்க முழுக்க பயணம் நாடு. ஆசிரியர்களுக்கு யார் கேட்கறது சித்தரை சொல்லி கொடுக்குறேன், ஒட்டு மொத்தம் கேட்க யாருக்கும் தெரியாதுங்கிறான், பெரிய குறிப்பிட்ட சொல்லி கொடுக்குறானுக்காங்க. ஏன் அப்படின்னா சொல்லிக்கிறான் பயணம் நாடு. அது சிறுவரி ராமா கோவிந்தா கண்ணா கிருஷ்ணான் போனால் பேர் வைப்பாங்க, சிவன் யாரும் வைக்க மாட்டாங்க. இப்போ சித்தவரை வந்து பட்ட இப்போ நான் சொல்லித்தரேன், அவருக்கு தெளிவாக தெரியும். அப்போ வந்து மனசுலாம் பகாவிஷ்ணு வீட்டில் படிச்சதாக தெரியும். அடுத்து சந்திரன் பார், நீங்கள் படிச்சிருக்கீங்க மனோமண்டலம் சந்திரமண்டலம் பார். இப்போ நம்முடைய சக்தி மனோமண்டலத்தில் வியாபிச்சு நம்முடைய ஆத்ம சக்தி உஷாரமாக வெளியிட்டிருந்தார். மனோமண்டலம் சந்திரமண்டலம், இப்போ சந்திர யாருன்னா பகாவிஷ்ணு. சரி, சந்திரனுக்கு சிவபிரகாசம் இருந்தால் நீங்கள் கற்பனையெல்லாம் பண்ணிப்பார், அங்கே இல்லை அவுத்து அப்போ சொல்லல
சந்திரன் இருக்கு. சந்திரனுடைய சுயம்பு என்னென்னு தெரியுமா? கார்மேகன். கொடிய கருப்பு பகாசுடைய ரொம்ப வந்து கொடிய கருப்பு. கார்மேகன்னா கருப்பு தோற்றமுடைய அது நீ பார்த்துக்கலாம். எப்பன்னா அமாவாசை இருக்கா, அதான் அவருடைய சுயரூபம். அமாவாசை இருந்து தான் மகாசுடைய சுயரூபம். அப்புறம் வளர்ந்துருவது எதை கொண்டு வருது? சூரியனுடைய பவர் பட்டுப்பட்டு சிவனுடைய நம்ம ஜீவன் பட்டுப்பட்டு தான் மனசு தேறிக்கிட்டே வருது. சூரிய ஒளி படப்பட கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிற எப்படி வளர்கிற? சூரிய ஒளி படப்பட முழு ஒளி பட்டா ஒளி படப்பட தேய்பிற அப்போ வளர்ந்து தேய்பிறதுக்கு யார்? சிவனையே. சிவன்ல காரணம் இருக்கா சுத்தவன் மாதிரி இது ஒரு. ஆனால் இது இல்லாமல் இன்னும் நடக்காது. பிரபஞ்ச வீரால படைக்கிற இவருக்கு முந்தி குந்தவி இருக்கிறா, அதாவது குந்தவினி விஸ்வஜனனி. குந்தவினி விஸ்வஜனனி குந்தவினுடைய குந்தவி யார்னா நம்ம குடும்பத்துக்கு என்னுடைய ஜீவன் என்னுடைய ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் அதிகம் பாதாளத்தில் தாண்டி போகிறாங்க, அதை சேர்த்து பிடிச்சிட்டு இருக்கிறது குந்தவினுடைய சக்தி. பார்வதி அவளிருந்து அவரை வித்து சி ஏதாவது யாவா எதை கொண்டு பிடிச்சிருக்கா? குந்தவியை செய்யறாங்க. ஆத்மாவியத்தை பிடிச்சிட்டு அவன் வேலை செய்கிறான். பிரகாச ஒளி ஆயிரம் சூரிய ஒளியை பிடிச்சிருக்கான். இந்த குந்தவி சக்தி பிரபஞ்சத்தை அவங்க வித்து ரெண்டு அந்த வித்தருக்கு உண்டான மரம் மகாவிஷ்ணு. அந்த மரத்துக்கு உண்டான பட்ட தோல் அவன் தான் பிரம்மா. இது சித்தவர்கள் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். இப்போ இது எதுவுமே இல்லாததுனா இவர் இது அங்கே அந்த நாட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க எப்படியோ இதை ஆரம்பத்திலேருந்தே சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் அது ஆசைப்படுது. ஹரி நாராயணா ஹரி சிந்தரி 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 கொடுக்குறது இன்றைக்கு வரைக்கும் இதை யாருமே தெரியாது. அது யாருடைய சக்தி? விஷ்ணு. இது போய் பாரு சித்தவர்த்தன் அக்னி சொல்கிறார். ருத்ரனுக்கு உண்டான வேந்தலாம் சரி அது உயிர் இருக்கான்னு பாரு. உயிர் கடுகளும் கிடையாது அப்படின்னு சொல்லித்தாரு. நீ போய் சித்தவர் தாழ முப்படியாக பார்த்துக்கலாம். இது உயிர் எப்படி வருது மனசுக்குனா உயிரை கொடுக்கறது சிவன். எப்படி உயிரை கொடுக்கான்னா சத்துவ குணம் கொண்டு ரட்சகர்த்தா மகாவிஷ்ணு. பிரம்மா ரஜகுணம் கொண்டு சிருஷ்டிக்கிறார். தமகுணத்தான் சம்பார ருத்ர. இதை அப்படியே அந்த காஷ்மீர் பண்டிதரை தூக்கி வச்சான். சாத்தியமான குணத்தை பற்றி மகாவிஷ்ணு பிரபலத்தை ரட்சிச்சுக்கிட்டு இருக்காரு. பிரம்மா ரஜகுணத்தினால பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கிறாரு. சிவன் தபகுணத்தால் எல்லாரும் கொள்வான். இப்படி அவன் எழுதி வச்சுட்டான். இதை வந்து நீங்கள் 5000 வருஷமும் நம்ம பிரபஞ்சத்துக்கு இருந்தது. இதை அப்போ அவங்க அதை உடைக்கா இருக்கு. இல்லை நான் பண்டிதனும் மகா கருவிகளை தத்துவத்தையும் உணரல சத்தியத்தையும் உணரல அனுபவம் இல்லை விட்டாதாங்க எழுதி வச்சாங்க அப்படி சொல்லிட்டேன். எப்படின்னா எனக்கு ஜீவன் யாருன்னா சிவன் சொல்லுவோம். இப்போ சிவன் இல்லாமல் மனசு செயல்படுவான். சிவனுக்குள்ள குழந்தை எப்படி தெரிஞ்சுக்கா இல்லையா? இப்போ மகாவிஷ்ணு என்ன செய்கிறானோ சத்துவ குணம்னு அப்புறம் சொல்லியிருப்பார். நீ பார்த்து காசி போகிறதுக்கு சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்தின் மேலே அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அதில் அழுக்கும் வர்றதில்லை. அது ஆடை ஆபரணங்களெல்லாம் அலங்காரம் செய்ய முடியாது. ஆடை ஆபரணங்கள்லாம் ரஜகுணம். அழுக்கு தமகுணம் இந்த ரெண்டு ஈஸ்வரன் இருந்தால் வரப்பா. சரி மகாவிஷ்ணுக்கு நல்லா பொழிச்சு பட்டு பிதான கட்டி ஆடை அணிகளும் அலங்காரங்களை கொண்டு இது சாத்திய குணம். எந்த கண்ணு முடிக்கிட்டு போக சொல்ல மாட்டா இது ரசகுணம் இல்லையா? பட்டு பிதாக்கள் யாருக்கு ஆடை அணிகளங்கள் அப்பதான் அடுக்கடுக்க அணிகளங்களை போட்டு கிருமிகளை வச்சு இது ரசகுணம் பாரு. தம்ம குணம்ன்ற வயிறு பிரபஞ்சத்தில் படிக்கக்கூடாது. அப்போ படிக்கக்கூடாது. ஏன்னா படித்தா உங்களுக்கு அதில் கேடுதல் உண்டாகும். பிரம்மனுக்கு கோயில் படிக்கக்கூடாது தம்பி. ஏன்னா எனக்கு நானே படைச்சுக்கிட்ட மாதிரி பிரம்மனுக்கு கோயில் படிக்கிறது நான் எனக்கே படைச்சுக்கிட்ட மாதிரி இதை அப்பா இப்போ சொல்லிட்டு இருப்பாரு. சத்துவ குணம் யாருன்னா சிவன். சாத்தியமான சத்துவ குணம் கொண்டு சிவனாகி சிவனை கொண்டு தான் மனசு பிரபஞ்சத்தை படைக்குது. எனக்கு மனசுலேருந்து சொல்ல முடியாது. இப்போ பிரபஞ்சத்தை படைக்கணும் உங்கள் சிவனை கொண்டு. சரி அந்த மனசு கண்ணு காது மூட்டு இது எல்லாமே மகாவிஷ்ணு சங்கு சக்கரம் பத்மம் கிடையாது. நாலு காது கண்ணு மூட்டுவாய் இந்த சித்தவரத்தில் அப்பா கொடுப்பாய். இந்த நாளும் செயல்படலாம். மகாவிஷ்ணுடைய இவங்க நாலு கருவும் சேரலாம். சிவனாகிய சிவனை கொண்டு தான் நாலு ஏற்பட்டுருந்தாங்க. சரி நான் கிராமரமே அவருடைய நாட்டிலிருந்து உண்டான பிரம்மா நான் என்னையும் இருக்கேன்னா ஈஸ்வரனுடைய ஜீவன் தான் எனக்கு வளர்ந்து நான் வளர்ந்தேன் இல்லையா? சத்துவ குணம் கொண்டு தான் என்னையும் காப்பாற்றுறாரு. குணங்களையும் செயல்பட வைக்காரு. இந்த பிரபஞ்சத்தையும் எனக்கு படைச்சிக்கிட்டு இருக்காரு. அதுதான் அப்போ சத்துவ குணம் கொண்டு ரட்சகர்த்தா மகாவிஷ்ணு. அதான் சாத்தியமாக இருக்கிற ஜீவனை கொண்டு தான் அவர் செய்தார். பிரம்மா ரஜகுணம் கொண்டு சிரிச்சிருக்கா. நான் அகங்காரம் ரஜகுணம் யாருன்னா மகாவிஷ்ணு. மனசு இல்லாமல் நான் எந்த காரியமும் செய்ய முடியாது. நான்கு அகங்காரம் மனசு கொண்டு தான் எந்த காரியமும் செய்யணும். அதன் பிரம்மா பிரஜன்மம் வந்து சிருஷ்டிக்கிறார். தமோகுணத்தான் சம்பார ருத்ர. எனக்கு நான்கு அகங்காரம் வர 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 எனக்குள்ள இருக்கிற ஜீவன் அக்னி சுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக இணைக்கொள்வான். தமோகுணத்தால் தான் சம்பார ருத்ர. ஈஸ்வரன் ருத்ரனா மாதிரி இணைக்கிறான். இதை அப்பா கொடுக்காது. அகங்காரம் இல்லைன்னா அப்புத்தனாய் அப்படி ஏச உட்காந்துருக்கும். அந்த அகங்காரத்தில் நான் யாருன்னு தெரியுமா? நான் அப்படின்னா இப்படி சொல்ல சொல்ல நம்ம ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக அக்னி சுகமாக அழி அழிது அழிதுக்கு யார் காரணம்னா அகங்காரம் தான். தமிழ் குணத்தால் தான் சம்பாரம் இருக்கிறேன்.
தமோகுணம் நான்கு அகங்காரம் ஏற ஏற ரொம்ப இடத்துல ஈஸ்வரம் அப்படின்னு சொன்னால் இருக்கும். இதை அப்பா அப்படியே வழிபாட்டு இந்த இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இந்த சித்தவர்களுக்கு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது தெரிவு பெண்கள் இதெல்லாம் பெண்பார் தம்பி. இப்போ ஈஸ்வரன் யாருனா இன்னொன்று சொல்லித்தரம் போதும் சதாசோபார் பிரம்ம ஜோதி. இது அப்பா ஐயங்கூடி சூரிய சைதன்யாவது ஜோதி வளரா சொன்ன மாதிரி ஜோதி ஜோதி மாதிரி. இந்த ஜோதி ஈஸ்வரன் தான். அவன் ஐயங்கூடி சூரிய பிரகாசமாக அழகு தான். அவன் ஒரு சிவனுக்கு இறந்தான் பிரம்மம் மாயனும் ஒன்று இறக்குறான் தம்பி. இந்த பிரம்ம யாருன்னா உங்களுக்கு ஒரு சூரிய பொருள் வருது பிரம்மம் மாய அதாவது பிராண அவானம் சூரியாவில் சந்திரகிரகம் சிவன் சீவசக்தியான வாயு வரப்பா இவனுக்கு ஒரு சூரியன் போவது. அவன் வந்து கீழே இருந்த ருத்ரனுக்கு அக்னி போவது அக்னி சுரமான ருத்ரன். இந்த ஒளி யாத்திரை இருந்தால் நம்ம மூணு இருக்கலாம். இதுன்னு சித்தவனம் படிச்சுன்னா சதாசிங்கர் பிரம்மச்சோரி அவனுக்கு சோரி இருக்கு பிரம்மம் இருக்கு அவன் சோரி ஆயுதம் சூரி சைதன்யம் அவனுக்கு என்ன சிவசக்தியான வாயு அதாவது பிரம்மம் வாயு இவன் ஒரு சூரிய போவது இவனுக்கு. ஏன்னா அது சூரியன சந்திரன் சொல்கிறாங்க இன்னைக்கு பார்த்தா தெரியும் அது பிராண அபானன்னு சொல்லுவாங்க பிராணான சூரியன். சரி அவனுக்கு மூணாவது யாரை படைக்கிறான்னா ருத்ரன். இவன்கிட்ட என்ன இருக்குது இவன்கிட்ட அக்னி இருக்குது ருத்ரன் அந்த ருத்ரன் அக்னி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு சுருங்க தான் சுருங்க உள்ள அக்னி அதுலேருந்து சுரியதன்ற வேர்வை உண்டாது அந்த வேர்வோட மகாராஜ்